ஹலோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். புட்டின் முத முறையாக வெஸ்டர்ன் மீடியாவுக்கு ஒரு பேட்டி 2 மணி நேரம் பேசுகிறாரு. ஸோ இந்த பேட்டியில் பார்த்தோன்னா, அமெரிக்காவில் ஆரம்பித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் சிங்கிள் நோட்ஸ் இல்லாமல் வாட் எ மேன் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அந்த மீட்டிங்கில் இல்லை அந்த இன்டர்வியூவில் பேசியிருப்பார். ஸோ என்ன, எப்படி இந்த போர் ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ இதில் பேச்சுவார்த்தைலாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா, அடுத்து போலண்ட் லாட்டிவியாவெலாம் அட்டாக் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு, இது யார் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கெடுத்ததுன்ற ரேஞ்சுக்கு ஃபுல் டீட்டெயில் அவர் வந்து பேசுகிறார். ஸோ என்ன இந்த இவரோட இன்டர்வியூவில் என்ன பேசினார் அப்படின்றத பற்றி தான் ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இவர் உக்ரைனில் இந்த பேச்சுவார்த்தை யார் தடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இவர் என்ன சொன்னார்னா, கிரேட் பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர் இருக்காரிலே போரிஸ் ஜான்சன், அவர் தலையீட்டில் தான் இந்த பேச்சுவார்த்தையிலே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா, அங்கேருந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த டீம் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக பேச்சுவார்த்தை முடிய போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது, இவர் மட்டும் உள்ளே போகுது, நாங்கள் இருக்கோம் அமெரிக்காவோட தூண்டுதல் பேரில், நாங்கள் இருக்கோம், நாங்கள் அட்டை நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் பேக்கப் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இந்த பேச்சுவார்த்தையை கெடுத்து விட்டார்னு போரிஸ் ஜான்சன் பேர் வரைக்கும் அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இப்போ போரிஸ் ஜான்சன் எங்கே இருக்கிறாருன்னே தெரில, அவர் மட்டும் அந்த அதை பண்ணாமல் இருந்திருந்தார்னா அந்த தப்பை. 18 மாதத்துக்கு முன்னாடியே இந்த போர் வந்து நின்று இருக்கும், ஆனால் இந்த போர் இன்னமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அமெரிக்காவோட ஒரு சேட்டலைட் ஸ்டேட்டாக இந்த உக்ரைன் செயல்பட்டுருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறார். ஸோ இப்போ இது பண்ணும்போது அவர் இந்த இன்டர்வியூ பண்ணுற டக்கர் கால்சன் ஒரு கேள்வி கேட்கிறார், என்னென்னா, அமெரிக்காவில் ரீசெண்டாக ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா, இப்போ நம்ம மட்டும் உக்ரைனுக்கு நிறைய ஃபண்ட் பண்ணல, வெப்பன் கொடுக்கல அப்படின்னா அமெரிக்காவுடைய இப்போ சோல்ஜர்ஸே இங்கே வந்து சண்டை போட வேண்டியிருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலைமைலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் சொல்கிற ஒரு பதில் என்ன, அமெரிக்காவுக்கும் இங்கேக்கும் 1000 கணக்கான மைல் தாண்டி இருக்குது, இங்கே வந்து அவங்க ஏன் சண்டை போடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, பார்டர் பிரச்சனை, அந்த எமிக்ரேஷன், மற்ற நாட்டிலேருந்து மைக்ரேஷன் மைக்ரேட் ஆகி வராங்களே அவங்கள சால்வ், அவங்களோட பிரச்சனை. அதுக்கப்புறம் நிறைய பணம் இல்லை கடன் டெப்ட்டு 33 ட்ரில்லியன் கிட்ட அவங்க கடன் இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இங்கே வந்து சண்டை போடணும் அப்படின்றாங்கன்னா டேக்ஸ் பேயரை பயங்கரமாக அவங்க ஏமாத்துறாங்க, அவங்களோட பணத்தை வாங்கி இங்கே இன்வெஸ்ட் பண்ண இங்கே வந்து சண்டை போகிறதுக்கு தூண்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க இங்கே சண்டை போட வேண்டிய தேவையே கிடையாது இங்கே. ஸோ இங்கே இது ஏன் இப்போ இங்கே சண்டை வருது அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஹிஸ்டரியிலேருந்து, அதாவது 1300வது வருஷத்துலேருந்து அவர் வந்து கிளாஸ் எடுக்கிறார். ஸோ இதெல்லாம் வச்சு சொல்லும்போது உக்ரைனும் ரஷ்யாவும் பார்த்தோம்னா, அதாவது ஒரு கூடவே இணைஞ்சு வந்த ஒரு கூடவே இணைஞ்சு எப்பயுமே இருக்கிறது. ஸோ இப்போ அங்கே உக்ரைன் சுதந்திர நாடு தான் இருந்தாலும் கூட அவங்க வந்து ரஷ்யா கூட ஒரு இணக்கமாக இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கும் நல்லது எங்களுக்கு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து, அதாவது வெவ்வேறு சண்டை வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து நிறைய பகுதிகளை உக்ரைன் கூட சேர்த்துருப்போம், உதாரணமாக ஹங்கேரியிலேருந்துலாம் கூட உக்ரைன் கூட சேர்த்துருப்போம். ஸோ இதனால் அவங்களும் ரஷ்யாவும் பிரிக்க முடியாத அந்த மக்கள், ட்ரெடிஷன்லேருந்து லாங்குவேஜ்லேருந்து கல்ச்சர் எல்லாத்துலேயுமே இந்த சேர்ந்துருக்கும். அவங்கள வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க அப்படின்றதான். ஸோ இப்போ இந்த போர் அவருக்கு ஒரு கொஸ்டின் கேட்குற என்னென்னா, நீங்கள் எப்பயோ பிரசிடென்ட் ஆனீங்க, இப்போ ஏன் இந்த அட்டாக் பண்ணுறீங்க, நீங்கள் நினச்சிருந்தா ஒரு 20 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டுருக்கலாமே அப்படின்போது, ஸோ இதுக்கு சிஏ பிளான் பண்ணி இவங்க தான் இதை பண்ணாங்கிறதுக்கு அவர் சொல்கிறார். என்னென்னா, எல்லாமே ஓப்பனாக ஒழுங்காக போயிட்டுருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2008 நேட்டோ வந்து ஓப்பன் பண்ணுறோம் கேட்டை உக்ரைனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ சும்மா இருந்த ஒரு நாட்டை நேட்டோ கூட ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மற்ற நாடுகள் பார்த்தோன்னா ரஷ்யாவை பயங்கரமாக நேட்டோ கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களும் 1991 காலகட்டத்தில் சோவியத் யூனியன் உடையும் போது, அதாவது நேட்டோலாம் எக்ஸ்பேண்டே ஆகாது, பனிப்போர் இதோட முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன அமெரிக்கா 5 தடவை வந்து நேட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. ஏன் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால், ரிட்டனில் நாங்கள் எங்கேயுமே கொடுக்கல அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரிட்டனில் கொடுக்கலன்றதுக்காக அவங்க சொன்ன வார்த்தையை அந்த இடத்துல 5 தடவை மீறுறாங்க. ஆனால் வந்து உக்ரைனை வந்து எங்களால் பொறுத்துக்கலாம் முடியாது, நேட்டோட பேஸெல்லாம் இங்கே அலோவ் பண்ணவே முடியாது அப்படின்றதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க 2008 உக்ரைனை சேர்த்துக்கிறோம் நேட்டோவில்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2014 எலெக்ஷனில் சிஏஏ நிறைய ஃபண்டு பண்ணி எலெக்ஷன் ரிசல்ட்டையே மாற்றி அவங்க ஆட்சி கவிப்பு சதியில் ஈடுபடுறாங்க சிஏஏ அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் அந்த இடத்துல வைக்கிறார். ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணி பணத்தை செலவு பண்ணி இங்கே பண்ணுறாங்க. அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு ரஷ்யா கூட அமைதியாக போனோம் அப்படின்ற எண்ணமே அமெரிக்காவுக்கு இல்லை. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா, வீக்கான அமெரிக்கா வீக்கான அதாவது ரஷ்யா தான் அவங்களுக்கு வேணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, அந்த டான்பாஸ் அந்த ரீஜனில் இருக்க மக்கள் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கும் சிஏ தூண்டுதல் தான் இதில் வந்து இருக்குது. ஸோ இதனால தான் எங்களால் பொறுத்துக்க முடியாமல் நாங்கள் வந்து போர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு நிறைய, அதாவது மின்ஸ்க் ஒப்பந்தம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணோம், அதை
பப்ளிக்காக இதெல்லாம் நாங்கள் வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெலன்ஸ்கி சொல்கிறார் இல்லையா. ஸோ அப்போயே இது வந்து தெரியுது இல்லை, எப்படி அவங்க ஒத்துக்கின உடனே கையெழுத்து போட்ட உடனே மீறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மின்ஸ்க் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஜெர்மனி இல்லை மற்ற நாடுகள்லாம் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதெல்லாம் மதிக்கவே இல்லை, நம்மளாம் சேர்ந்து தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து பேக்கப் நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த நாடுகள்லாம் உக்ரைன் ஏன் நேட்டோவில் சேரணும் அப்படின்னு எதிர்க்கக்கூட இல்லை. ஸோ நான் கேட்டேன் ஏன் அவங்களாம் எதிர்க்கல ஜெர்மனி ஃப்ரான்ஸ்லாம் பார்த்தா அமெரிக்கா ப்ரெஷர் பண்ணாங்க அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேட்டோ நாடுகள்லாம் அதில் இருக்கிற நாடுகள்லாம் அமெரிக்கா எது சொன்னாலும் வந்து அவங்க தலையாட்டுற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு எதிராக அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக நெருக்கி எங்கள் பார்டர் வரைக்கும் வந்ததுனால எங்களுடைய தற்காப்பு தான் இது, எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை வைக்கிறார். ஸோ இப்போ ஒரு விஷயம் கேட்குறாரு அவர் அந்த டக்கர் கால்சன் என்னென்னா, அந்த நார்ட் ஸ்ட்ரீம் அந்த பைப் லைன்லாம் தாக்குனாங்க இல்லையா, அது யார் அட்டாக் பண்ணா, யார் வந்து வீணாக்குனது அப்படின்னு கேட்குறேன். அவர் சிம்பிளாக சொல்கிறாரு, இதை வந்து நான் இந்த பைப் லைனை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு எண்ணம் இருக்கலாம், ஆனால் முடியும் அப்படின்றது ஒரு சிலரால் தான். ஸோ அப்போ யாருக்கு எல்லாம் இந்த பைப் லைனை கெடுக்கணும்னு எண்ணம் இருக்குது, யாரால் இது முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே இது யாருன்னு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ உங்கள் அமெரிக்காவிலே இதுக்கான கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாரு. ஸோ அப்போ அமெரிக்கா தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த பிரச்சாரத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னதான், எங்களை விட அதிக அளவு மீடியா அதாவது யூரோப்பிலேருந்து எல்லா மீடியாவையும் கைக்குள்ளே போட்டிருக்கிறது வெஸ்டர்ன் கவர்மெண்ட் தான். ஸோ அவங்களாம் தாண்டி இந்த மீடியாவில் நாங்கள் வெளியெல்லாம் கொண்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ அப்போ என்ன தான் அவங்க இதுதான் உண்மைனா கூட எங்களுடைய பதிலை வந்து வெளி உலகத்துக்கு இந்த மீடியாவால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவங்க மீடியாவை வெஸ்டர்ன் உலகம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த புட்டின் வந்து சொல்கிறார். ஸோ நிறைய சேங்ஷன்லாம் அவங்க மேலே வைக்கிறாங்களே இதனால் என்ன அப்படின்னோடனே, இதுதான் பெரிய மிஸ்டேக் அமெரிக்கா பண்ணது. ஸோ அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா எங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. யூரோப்பில் நம்பர் ஒன்னாக நாங்கள் வந்துட்டோம். ஸோ மற்ற இவங்க கூட நின்று ஜெர்மனி இல்லை மற்ற நாடுகள் எல்லாமே எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இவங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அமெரிக்காவோட க்ளோஸாக இருக்கிற நாடுகளே டாலர்லாம் வாணா மற்ற கண்ட்ரி யூஸ் பண்ணி மற்ற கரன்சி யூஸ் பண்ணிக்கலான்னு போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த லெவலுக்கு இவங்களோட சேங்ஷன் இவங்க டாலரை வச்சு இவங்க பண்ண ஆட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வருது. வேர்ல்டு ஆர்டர் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. பயங்கர ஃபேஸ் ரோம் எம்பையர் எப்படி முடிவுக்கு வர்றது அந்த சேஞ்ச் நடந்துச்சோ அதை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக இந்த சேஞ்ச் நடக்குது. ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜி செவன் நாடுகள்லாம் விட பெரிய அளவில் வளர்ந்துன்னு முன்னேறின்னு போயிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, வேர்ல்டு ஆர்டர் வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்கிறார். அப்போ இங்கே சொல்கிற இப்போ ஜெர்மனி வர்ற அந்த பைப்லைன் கேஸ் பைப்லைனை அமெரிக்கா தான் கட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுதான் ஜெர்மனி ஏன் அதை எதிர்த்து ஒரு வாரத்தை கூட பேசலை அப்படின்ற ஒரு கொஷின். ஏன்னா இது எல்லாருக்குமே இருக்கணும், ஏன்னா இதனால் பயங்கரமாக சஃபர் ஆனது ஜெர்மனி தான். இதை பற்றி அவங்க ஒரு வார்த்தை கூட தெரியாமல் அந்த உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அதில் அமெரிக்கா ஒரு 70 பில்லியன் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ஜெர்மனி. அவங்க எக்கனாமியே படுகு மோசமான இடத்துல போயிட்டுருக்கு, இருந்தாலும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஏன் அவங்க எது ஒரு ஆக்ஷனும் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்கிறார், அவங்களோட எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறது இல்லை இப்போ அவங்க எடுக்கிற ஆக்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்களே இதுதான் எனக்குமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா இதனால் பாதிக்கப்படுறதே அவங்க தான். ஸோ இப்போ ஏற்கனவே நார்த் ஸ்ட்ரீம் 1 வீணாக்கிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நார்த் ஸ்ட்ரீம் 2 இருக்குல்லையே அது வந்து பழுதடைஞ்சிச்சு செயல்பட முடியல அதால். ஸோ அப்போ இன்னும் பைப் லைன்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, போலந்து வழியாக ஒரு பைப் லைன் இருக்குது, அந்த பைப் லைன் வழியாக அவங்க வந்து கேஸ் அலோவ் பண்ணாலே ரஷ்யாவிலேருந்து ரொம்ப கம்மியான விலையில் அவங்க வந்து கேஸெல்லாம் வாங்கிக்க முடியும். ஆனால் அதை போலந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோன்றாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியனில் அதிகமாக பணம் கொடுக்குறது யார், யூரோப்பியன் யூனியன் பேன் யூரோப்பியன் அப்படி யூனியனுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மனி தான். அந்த பணத்தை அதிகமாக வாங்குறது போலந்தும் ஒரு கண்ட்ரி. அப்படி இருக்கும்போது ஜெர்மனி கண்ட்ரி கிட்டேருந்து பணத்தை நேரடியாக வாங்குறதுக்கு தான் சமம் போலந்து. ஆனால் வந்து அவங்களுக்கே அந்த கேஸ் விடமாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு சினரியை எடுத்துக்கிட்டோம்னா கேஸ் பைப்லைன் வந்து உக்ரைன் வழியாகவும் ஜெர்மனிக்கு போகும். ஸோ அதுதான் இவ்வளோ காசு வெப்பன்லாம் சப்ளை பண்ணுற ஜெர்மனி நினச்சிருந்தா அந்த கேஸ் பைப்லைனை எங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுன்ட்டு உக்ரைன்கிட்ட கேட்டிருக்க முடியும். ஸோ ஆனால் அதையுமே அவங்க வந்து செய்யலை. ஸோ இது ரெண்டுமே அவங்க ஏன் பண்ணாமல் எக்கச்சக்கமாக பல மடங்கு காசு கொடுத்து கேஸை வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களால வந்து வெளி மார்க்கெட் கூட போட்டி போடவே முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்கிறார். ஸோ வேர்ல்டில் வந்து பார்த்தோன்னா சைனா பயங்கர ஃபேஸில் குரோ ஆகிறாங்க, எங்களுக்கு அவங்கள பார்த்துலாம் பயம் இல்லை, நாங்கள் ரொம்ப நாள் நாங்களும் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார். ஸோ இப்போ அந்த டெக்னாலஜியில் வந்து ஒரு அதாவது வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் வால்ஸ்ட்ரீட் இருக்காங்களே, ஸோ அந்த பத்திரிகையோட ஜேர்னலிஸ்ட் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க ரஷ்யாவில். ஸோ அதை பற்றி கேட்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப டீசெண்டாக நிறைய இதை அவங்கள விடலாம் இல்லை அந்த பத்திரிகையாளரை கேட்கும்போது, நாங்கள் நிறைய டீசெண்டாக இதெல்லாம் விட்டாச்சு, ஸோ இதுக்கு மேலெலாம் வந்து விட முடியாது, அவங்க சைடு ஏதாவது நெகோசியேஷன் இந்த ஆளை மாற்றிக்கிறோம் ஸ்வாப் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வராரு. ஸோ டெக்னாலஜின்னு வரும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துச்சுன்னா வேர்ல்டே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண
பண்ணணும், இலான் மஸ்க் வந்து மூளையில் ஒரு சிப்பு வைக்கிறாருன்னு சொன்னாலே அந்த நியூஸ் வரைக்கும் அவர் சொல்கிறார். ஸோ இலான் மஸ்க்லாம் பெரிய அளவில் போயிட்டுருக்காரு, அவரெல்லாம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்ட்டும் அவர் வந்து பேசுகிறார். ஸோ வேர்ல்டு வார் வருன்றாங்களே, போலந்து அட்டாக் பண்ணுவீங்க, லித்துவை அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, போலந்தோ இல்லை லித்து லேட்டுவியா லித்தோனியா இந்த மாதிரி நாட்டெல்லாம் நாங்கள் போய் அட்டாக் பண்ணணும்னா எங்களுக்கு என்ன இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து படையை அங்கே அனுப்புவோம். ஸோ இந்த இடத்துலையுமே யுக்ரைன்லேயே ஃபஸ்ட்டு எங்கள் மக்களை அவங்க அட்டாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த இதை ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கெல்லாம் காரணமே அமெரிக்கா தான். ஸோ வந்து இப்போ அதனால் இந்த அவங்கள போய்ட்டு அதாவது போலந்து லேட்டிவ் அந்த நாடுகள்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணுறோன்ற கேள்விக்கே இப்போ இடம் இல்லை இப்போதைக்கு அப்படின்றார். ஏன்னா இந்த வேர்ல்டு வார் வருமா இல்லை இதில் நாங்கள் வந்து உண்டாக்குவோமா அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பாலிடிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியமே இல்லை. ஜென்ரலாக ஒரு காமன் சென்ஸை வச்சு பார்த்தாலே யாருமே இந்த வேர்ல்டு வாரில் இல்லை பெரிய போரில் இன்னும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்றதே தெரியும். ஸோ வந்து ரஷ்யா இன்றைக்கி அட்டாக் பண்ணிவிடும், நாளைக்கு நியூக்ளியர் பாம்பு போடுறோம், இதெல்லாமே வந்து அவங்க அமெரிக்கா வந்து அவங்க டேக்ஸ் பேர்லேருந்து அதிக பணம் கலெக்ட் பண்ணி இங்கே சண்டை போகிறதுக்கு அவங்க பண்ணுற யுக்தி தானே தவிர, நாங்கள் அவங்க சொன்ன அந்த நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் இன்னுமே யாரையுமே நியூக்ளியர் பாம்பெலாம் போட்டு அட்டாக் பண்ணவே இல்லை, நாங்கள் வந்து இதில் இந்த வேலையெல்லாம் செய்யலை. இது முழுக்க முழுக்க அமெரிக்காவோட போர் வெறி, அவங்களுடைய வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு வேணும்னா இன்டர்நேஷனல் லாவை எப்படி வேணாலும் மாற்றிப்பாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அப்போ முழுக்க முழுக்க வந்து இந்த நீங்கள் அவங்க கூட போய் பேசுவீங்களா, அமெரிக்கா கூட ஜோ பைடன் கூட போய் பேசுவீங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் போய் என்னென்னு பேசணும், நீங்கள் இவ்வளோ வெப்பன்லாம் கொடுக்குறீங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசணுமா, ஸோ இதெல்லாம் நான் பேச முடியாது. ஸோ இங்கே இந்த பிரச்சனைக்கு காரணமே அவங்க தான். இன்றைக்கி வந்து அவங்க வந்து வெப்பன்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லட்டும், ஒரு சில வாரங்கள்லேயே இந்த போரெல்லாம் முடிச்சிடும். ஸோ அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போரை முடிச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அவர் ஏ டு இசட் ஒரு சிங்கிள் நோட்ஸ் இல்லாமல் கிளியர் கட்டாக அவர் பேசுனதை பார்க்கும்போதே பயங்கர வேப்பாக தான் இருந்துச்சு எனக்குமே அந்த இன்டர்வியூ கேட்கும்போது. ஸோ இது இந்த இன்டர்வியூ வந்து என்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவில் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியும், ஏற்கனவே வந்து உக்ரைனுக்கெலாம் ஏன் இவ்வளோ பணத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி அங்கேயுமே வருது. ஸோ இதில் அவர் ஒரு விஷயத்தையுமே பேசுகிறார், என்னென்னா நாங்கள் அந்த நாசிகள்லாம் அழிக்கணும்ட்டு தான் பேசுகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ இந்த நாசியே அங்கே இல்லையே, ஜெர்மன் ஹிட்லரே செத்து போயிட்டார், இங்கே எங்கே நாசிஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், என்னென்னா கனடாவுக்கு உக்ரைன் அதிபர் போகும்போது அங்கே அந்த பார்லிமெண்ட்டில் நாசி படையில் வந்து ஒருத்தர் சண்டை போட்டவர் வராங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா செகண்ட் வேர்ல்டு என்ன சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண வராங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் ரஷ்யாவை எதிர்த்து போரிட்டவர் அப்படின்ட்டு அவர் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய கிளாஷ் ஆகிடுச்சு. என்னென்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் ரஷ்யாவை எதிர்த்து போரிட்டவங்க யாருன்னு பார்த்தா ஹிட்லர் தான் எதிர்த்து போட்டுட்டார். அப்போ அவர் ஹிட்லர் கூட இருந்தவங்க. ஸோ அப்போ இவங்க ஹிட்லர் இல்லை அவருடைய இதை கடைபிடிக்கிறவங்கள தான் தூக்கி பிடிக்கிறாங்க உக்ரைன் அப்படின்றத இவர் சொல்கிறார். ஸோ அப்போ ஹிட்லர் செத்து போய் 80 வருஷம் ஆனால் கூட அவருடைய கொள்கையில் இருக்கிற நிறைய பேர் அங்கே வந்து பெரிய அளவில் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணால் தான் எங்களுடைய எய்ம் அங்கே முடியும் அப்படின்றத சொல்கிறார். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் மற்ற கண்ட்ரீஸு. ஸோ இனிஷியல் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எப்பயுமே ரெடி. உக்ரைன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து தான் வந்து ஜெலன்ஸ்கி யாருமே பேச்சுவார்த்தை நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அங்கே ஆர்டரே போட்டிருக்காரு, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் எப்பயுமே நாங்கள் ரெடி, இதை பேசி முடிக்கலாம். ஆனால் வந்து இது அமெரிக்கா அவ்வளோ சீக்கிரம் இந்த பேச்சுவார்த்தைக்கெலாம் வருவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வரும்போது இதெல்லாம் மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரெண்டு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா, நேட்டோவில் நாங்களும் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டது உண்மை தான். கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொன்ன அமெரிக்க பிரசிடென்ட் கொஞ்சம் நேரம் சென்று அவங்களுடைய அஃபிஷியல்ட்டெலாம் பேசிட்டு வந்து, இல்லை இல்லை உங்களால் சேர்த்துக்க முடியாதுன்றாங்க. அதுக்கடுத்து மிசைல் டிஃபென்ஸ் நம்மலாம் சேர்த்து ஒரே ஃபேமிலியாக ஒரு டிஃபென்ஸ் உண்டாகலாம் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேன்னு சொல்கிற பிரசிடென்ட் அடுத்து கொஞ்சம் நேரம் சென்று போய் கேட்டு வந்து, இல்லை இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ என்ன தான் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அவங்கள அவங்கள இயக்கிறது அங்கே அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மாறணும். ஸோ அந்த எலெக்ட் பண்ணுறாங்களே இந்த மக்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த லீடர் ஜெனியூனாக செயல்பட்டார்னா இந்த நேருக்கு நேர் உட்காந்து நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இது பேசுகிறார். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அமெரிக்காவுக்கு எலெக்ஷன் டைம் அப்படின்னு சொன்னோம். இந்த டக்கல் கார்ல்சன் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாளர் அப்படின்ட்டும் சொன்ன. ஸோ அதனால் இந்த இது வந்து பெரிய அளவுக்கு ஜோ பைடனுக்கு இம்பாக்ட் ஆகும்ட்டு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் போட்ட இந்த வீடியோவே பார்த்தோன்னா 2 மணி நேரம் வீடியோ. ஸோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் வீடியோ வியூஸை தாண்டி போயிட்டுருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு இது வந்து பெரிய வரவேற்போடு தான் இருக்குன்றதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்க, உங்களுக்கு நம்ம என்ன சொன்ன தகவலில் எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.